ஆர்கா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் இன் ஸ்விம்மிங் சம்மர் கேம்ப் உங்கள் மடிப்பாக்கத்தில். மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும். ஜோதிடசமம் ஸ்ரீ யோகாஞ்சனேய சக்தி பீடாதிபதி விருட்ச சாஸ்திர வித்வான் ஜி டிவி புகழ் திரு கண்ணன் பட்டாச்சாரிய அவர்கள் பங்கு பெறும் திருக்கையிலாயும் மானசரோவர் புக்திநாத் சார்தாம் காசி யாத்திரையில் கலந்து கொண்டு இறைவன் ஆசி பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அப்டேட், கிட்டத்தட்ட நம்ம எல்லாரையுமே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஆக்சுவலாக பாதித்த ஒரு விஷயம். நேற்று சைபராபாத் போலீஸ், அதாவது ஹைதராபாத் அந்த சைபர் கிரைமோட சைபராபாத் போலீஸ் வந்து ஒரு ரெய்டு ஒன்று பண்ணுறாங்க. பண்ணி ஒரு ஆளை வந்து கைப்பற்றுறாங்க. கைப்பற்றும்போது 67 கோடி மக்களோட, 24 மாநிலங்கள்லேருந்து சேர்ந்த 67 கோடி மக்களோட டேட்டா வந்து அவங்ககிட்ட பிடிபட்டிருக்கு. இதை வந்து யோசிச்சு பாருங்கள். இந்த டேட்டா அப்படின்றது உங்களோட பேன் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய கிரெடிட் கார்டு நம்பர், நீங்கள் எப்போ வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க, உங்களுடைய வருமானம் எவ்வளோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் என்ன பணம் வச்சுருந்துருக்கீங்க, நீங்கள் வந்து எந்த இடத்துலேருந்து உங்கள் இணையத்தை யூஸ் பண்ணுறீங்க. எல்லாருமே நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஐபி அட்ரஸ், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஐபி அட்ரஸோட டீட்டெயிலு, உங்களோட வயது, உங்களுடைய இது ஆணா பெண்ணா, பேர், அப்பா பேர் போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு. இதோட டீட்டெயிலை வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிபட்ட நபர் வந்து இன்ஸ்பயர்ஸ் வெப் அப்படின்னு சொல்லி, காணொலியில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்பயர்ஸ் வெப் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதில் இந்த டேட்டாவை ஓப்பனாக வைத்திருக்காரு. 2000 ரூபா 3000 ரூபாய்க்கெல்லாம் வந்து ஒரு 10,000 பேர் 50,000 பேரோட வாட்ஸ்அப் நம்பர்ஸ், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்களுடைய பேர் மற்றும் முகவரி, ஃபோன் நம்பர் போன்ற பல விஷயங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு வந்தீங்கன்னாலே தெரியும். அந்த இணையதளத்தையும் போய் பாருங்கள், அது லைவாக இருந்தால் போய் பாருங்கள். அந்த இணையதளத்தோட லிங்க்கையும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரொம்ப ஒரு தனிநபரோட டேட்டா வந்து ஃபுல்லாக இவர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி வித்துட்டு இருந்திருக்காரு. இதில் அரசாங்க அதிகாரிகள், இராணுவத்தை சேர்ந்தவங்க, பான் கார்டு ஹோல்டர்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த பணக்காரர்கள், அவங்களோட அக்கௌண்ட்ஸ், அவங்களோட இதெல்லாமே தனியாக இருக்கும். அவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஜொமேட்டோ, பைஜூஸ், ஸ்விக்கி, இது போன்ற பல நிறுவனங்கள் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதோட பாஸ்வேர்ட் நம்பர் போடுவோம், பாஸ்வேர்ட் கேட்கும், அட்ரஸ் போடுவோம். ஸோ அட்ரஸ் போடும்போது நம்மளோட டெலிவரி இதெல்லாமே இருக்கும். இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட 66 கோடி மக்களோட டேட்டா வந்து இது பண்ணியிருக்காங்க. 24 மாநிலங்கள் மற்றும் 8 முக்கிய நகரங்கள். இதில் வந்து 104 டிஃப்ரெண்ட் கேட்டகரி, 104 கேட்டகரியாக இதை வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் வந்து டெபிட் கிரெடிட் கார்டு ஹோல்டர்ஸ், ஃப்ரீக்வென்ட் ஃப்ளையர்ஸ், அடிக்கடி விமானத்தில் பயணம் பண்ணுறவங்க, டிமேட் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ், ஷேர் ட்ரேடிங் பண்ணுறவங்க தனியாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, டிசைனர்ஸு, கெமிஸ்ட், மருத்துவத்துறையை சேர்ந்தவங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட், சீனியர் சிட்டிசன்ஸ், வயது மூத்தவர்கள், பான் கார்டு ஹோல்டர் இது பண்ணுவாங்க, நீட் எக்ஸாமோட எழுதினவங்களோட இது, ஹை நோட்டர் தெரிஞ்சது, எலக்ட்ரிசிட்டி கஸ்டமர்ஸு, டெல்லியை சேர்ந்த அந்த மின்துறை, அந்த மின்சாரத்துக்கு உண்டான விநியோகர்கள், அந்த சந்தாதாரர்கள், அவங்க இவங்க எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க. வினய் பரத்வாஜ் அப்படின்ற ஒரு இளைஞரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஸ்பயர்ஸ் வெப் மூலிமா வந்து இதை வந்து ஆஸ் லோ ஆஸ் 5000-10000க்கெல்லாம் வந்து இந்த டேட்டா ஓப்பனாக இணையதளத்தில் நம்ம கூட இப்போ போய் வாங்க முடியுமான்னு தெரில வித்துருக்காங்க. ஸோ எப்படி வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா அப்படின்னு ஒரு டேட்டா போட்டிருக்கு. அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பேமெண்ட்லாம் நீங்கள் பண்ணி முடிச்சப்படுறதுக்கு அது வந்து ஒரு கூகுள் டிரைவோட லிங்க் கொடுக்கும். அந்த கூகுள் டிரைவில் போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேட்டா வந்து மொத்தமாக நீங்கள் ஒரு எக்ஸல் ஷீட்டாவோ இல்லை ஒரு பிடிஎஃபாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை வச்சுருக்காங்க. இப்போ இந்த நபரை பிடிச்சி விசாரித்ததில் இவர் வந்து எங்கே தொடர்பு, இது யார்கிட்டருந்து வாங்கினார் அப்படின்னா, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த அமீர் சோகல், அப்புறம் வந்து மதன் கோபால் அப்படின்ற 2 நபர்கள், இவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காரு. இப்போ இந்த நபரோட இதில் இருக்கக்கூடிய காமெடி என்னென்னா, தான் பண்ண ஒரு தப்பு வந்து எவ்வளோ ஒரு சீரியஸான க்ரைம்ன்றதே தெரியாமல் ஓப்பனாக ஒரு வெப்சைட் வச்சு போட்டிருக்காப்புல இவர். அதில் தங்களுடைய ஆஃபீஸஸ்லாம் இங்கே இருக்குது, ஃபரிதாபாத்தில் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு எங்கே கிடச்சிருக்கு அப்படின்ற கேள்வி வருது. இங்கே தான் வந்து டார்க் வெப் அப்படின்ற இருட்டு இணையம் அப்படின்ற ஒரு இதில் தான் இவங்கெல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி டேட்டா எல்லாமே வந்து அங்கே தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் WWW அப்படின்னு போட்டு நீங்கள் போகக்கூடிய இணையதளம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒயிட் வெப். நம்ம எல்லாருமே போய் அந்த வெப்சைட்லாம் பார்க்கலாம்.
இது வந்து ஒரு கடல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முதல் ஒரு 5-10 அடி தான் அப்படின்னு வச்சுங்க. ஸோ ஆழத்தில் டார்க் வெப், டீப் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாத உலகத்தில், இது இந்தியாவை மட்டும் ப்ளேம் பண்ண முடியாது, உலகத்தில் எந்த நாட்டாலையுமே வந்து டார்க் வெப்பை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அங்கே வந்து தனிநபர்கள் தொடர்பான தகவல்கள் ஆரம்பித்து பெண்களோட புகைப்படங்கள், குழந்தைங்களோட புகைப்படங்கள் ஆரம்பித்து பல விஷயம் வந்து ஓப்பனாக வைத்துட்டுருக்காங்க கிரிப்டோ கரன்சி மூலமா. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சி எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து ரெகுலேட் பண்ணாமல் போனால் அப்படின்றது இங்கே வந்து கிளியராக தெரியுது. இதில் இந்த ஹேக்கர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த கணினியில் வந்து ஹேக் பண்ணக்கூடியவங்க, மொபைலை உடச்சி இது பண்ணி, அதை உடச்சேன்னா லிட்டரலாக உடச்ச கிடையாது, பிரேக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தகவல்களை திருடுறவங்க, பெரிய பெரிய கம்பெனிஸோட டேட்டாவை திருடி அதை வந்து இணையதளத்தில் டார்க் வெப்பில் இருட்டு இணையத்தில், இப்போ இருட்டு இணையம் அப்படின்றது தான் அதில் கான்செப்ட்டு. ஸோ அதிலிருந்து இவங்க எடுத்து இதை ஓப்பனாக வந்து விற்றுருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இதில் வந்து இந்த பரத்வாஜ் கூட இரண்டு பேர் இந்த சேர்ந்து இதை வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டேட்டாவை வந்து ஓப்பனாக, நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வேணுமா, உங்களுக்கு கஸ்டமர் வேணுமா, ஸோ உங்கள் கஸ்டமர் யார், ஸோ உங்கள் கஸ்டமர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லூரி மாணவர்கள், அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராடக்ட் இது பண்ணுறீங்கன்னா அவங்களோட டேட்டா வந்து நீங்கள் போய் தனியாக வாங்கிக்கலாம். 5,000 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபாய்க்கெலாம் வந்து இந்த டேட்டா வந்து ஓப்பனாக விற்றுருக்காங்க அப்படின்றது தெரியுது. இதோட டார்க் வெப்போட ரிலேஷன்னு, டார்க் வெப்பில் பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, இந்த இணையத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகளுக்கு ஈடாக வந்து நம்மளுடைய காவல்துறையோ இதுவோ வந்து டார்க் வெப்பில் ப்ரெசன்ஸ் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவங்களும் பல டெக்னாலஜிக்கலாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, பட் அந்த திருடர்கள் அளவுக்கு நம்மளுடைய அந்த உளவுத்துறையோ இல்லை காவல்துறையோ வந்து அந்த அளவுக்கு வந்து இதுவாக இல்லை. ஏன்னா டார்க் வெப்புன்றது உள்ளே போய் கண்டுபிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த முக அடையாளமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து உங்கள் மொபைலை யூஸ் பண்ணுறீங்க, உங்களை ட்ராக் பண்ணணும், உங்கள் ஐபி அட்ரஸ் வச்சு நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். டார்க் வெப்பில் எந்த ஒரு பேர், ஆணா பெண்ணா, எந்த நாட்டை சேர்ந்தவங்க எதுவுமே வந்து தெரியாது. அவங்க கொடுக்குறத இன்ஃபர்மேஷன் கூட உண்மையானு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து இவங்க வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இதில் வந்து சென்சிட்டிவான டேட்டா இதில் என்னென்னா, நீங்கள் கிரெடிட் கார்டு ஹோல்டரு, நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு எப்போ நீங்கள் ஸ்வைப் பண்ணீங்க, உங்களுடைய இன்கம் லெவல் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர்ஸ், இப்போ நீங்கள் பொதுவாக இணைய யூஸ் பண்ணக்கூடிய இணையதளத்தெல்லாம் எடுங்க, அதோட எல்லா டேட்டாவுமே இந்த ஒருத்தன் இந்த பரத்வாஜிட்ட இருந்திருக்கு. இந்த அமீர் சொகைல் இவங்க மூலிமா எடுக்கப்பட்ட இந்த பிடிப்பட்ட இந்த ரைடில் வந்து இருந்திருக்கு. அதில் முக்கியமான தளங்கள் எடுத்திங்கன்னா அமேசான். ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம அமேசான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளுடைய தகவல்கள் வந்து அங்கே பகிரப்பட்டிருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பேடிஎம், ஃபோன்பே, பிக் பாஸ்கெட், புக் மை ஷோ, இன்ஸ்டாகிராம், ஜொமேட்டோ, பாலிசி பஜார், அப்படி போன்ற பைஜூஸ், வேதாந்து, இது போன்ற பல இது. கேப் யூசர்ஸ், ஓலா கேபோட ஒரு 2 லட்சம் பேரோட இது, அவங்க எந்த ட்ரிப்புக்கு போனாங்க, என்ன இது பண்ணாங்க. ஜிம் கஸ்டமர்ஸு, இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறைன்னு சொல்லக்கூடிய ஹெச்ஆரில் இருக்கவங்க, ஐடி துறையினர் போன்ற இதில் பல இது இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களுமே, தமிழ்நாடு உட்பட அதிகபட்சமாக எல்லா மாநிலங்களோட டேட்டாவுமே இருக்குது. இப்போது வந்து இதில் என்ன அப்படின்னா, சைபர் போலீஸோட டிசிபி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமேசான், இந்த ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி போன்ற பைஜூஸ், பேடிஎம் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே உங்களுடைய தகவல்களை சேகரிக்கும் போது அதை 3வது நபர்கிட்ட கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா அது உங்களுடைய தகவல், உங்களுடைய ப்ரைவசி, அது 3வது நபர்கிட்ட உங்கள் அனுமதி இல்லாமல் கொடுக்க முடியாதுன்ற ஒரு இது இருக்குது. ஸோ இப்போ இவங்க வந்து எல்லா அந்த நிறுவனங்களுக்குமே வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, ஒரு விசாரணைக்கு வந்து இது பண்ணுறாங்க. இந்த தகவல்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இணையதளத்துக்குள்ளே போச்சு, இந்த தனிநபர்கள்கிட்ட இந்த மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட தகவல்கள் எப்படி போச்சு அப்படின்ற கேள்வியுமே வந்து எழுது. இதில் ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அரசாங்க அதிகாரிகளோட தகவல்கள் மற்றும் இராணுவத்துறையில் இருக்கவங்களோட தகவல்களுமே இதில் இருந்திருக்கு. இதை வந்து நம்ம வந்து லைட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. நம்மளுடைய நம்பர் ஒரு பொதுமக்களோட தகவல் போகிறதே ஒரு தவறான விஷயம். இதை வந்து இன்னும் வந்து டிஃபென்ஸு, கவர்மெண்ட் போன்ற சென்சிட்டிவ் இதெல்லாம் வந்து தகவல்கள் ஓப்பனாக கிடைக்கிது அப்படின்றது மிக மிக ஆபத்தான விஷயம். அரசாங்கங்கள் முழிச்சிக்க வேண்டிய கட்டாயம் வந்து நிச்சயமாக இருக்குது. ஒரு 1.5 கோடி வாட்ஸ்அப் யூசர்ஸோட நம்பரு, இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ஃபேஸ்புக் யூசர்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறவங்க, இந்த டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்க, இவங்களோட எல்லா டேட்டாவுமே வந்து இது இருக்குது. இதில் வந்து தேச பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றத நம்ம மறுக்கவே முடியாது. இது ஒரு அதிர்ச்சியான செய்தியாக தான் நம்ம பார்க்கணும். இதை வந்து வழக்கம் போல் நம்ம ஊடகங்கள் வந்து பெரிய லெவலில் எங்கேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, இதை பற்றி வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் படிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து முதல் முறையாக நடக்கலை. ஒரு 6 மாத காலம் முன்னாடி இதே சைபராபாத் போலீஸில் ஒரு இதே சைபர் கிரைம் பிரிவு வந்து ஒரு பெரிய ரெய்டு ஒன்று பண்ணாங்க.
இந்த ஆப் மூலயமா வந்து லோன் கொடுக்கறது, 5,000 ரூபா 10,000 ரூபா லோன் கொடுத்து மக்களை ஏமாத்துறதுன்ற ரீசன் ஸ்கேமை நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க போய் ரெய்டு பண்ணும்போது அதே இடத்துல ஹைதராபாத்தில் 10 பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து 3-4 பேர் வந்து சீனர்கள், சீனாவிலேருந்து இங்கே வந்து இந்த மாதிரி க்ரைம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சீனர்கள். அவங்களோட குவாண்டம் எடுத்தீங்க, இந்த ஃப்ராடோட குவாண்டம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 600 கோடி ரூபாய் வந்து மக்கள் பணத்தை இப்படி கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியுது. அவங்கள அரெஸ்ட் பண்ணி ப்ராசிக்யூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு 10 கோடி இதை ஒரு 600 கோடி ரூபாய் அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது, மக்களோட கடினமான உழைப்பில் எடுக்கக்கூடிய பணம். ஸோ அந்த பணத்தை வந்து இந்த ஆன்லைன் ஆப் மூலயமா வந்து கொண்டு போகிறது, அந்த ஆப்பில் வந்து 5,000 ரூபா உங்களுக்கு நான் லோன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் 5,000 ரூபாய் லோனை கொடுத்துட்டு வேறு ஒரு புகைப்படங்களை வைத்து இது பண்ணி அந்த வந்து உங்களுடைய புகைப்படத்தை ஒரு கால் கொடுத்து, வீடியோ கால் கொடுத்து, ஒரு நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு இமேஜை யூஸ் பண்ணி உங்களை வந்து அதுக்கப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறது உங்கள் குடும்ப நபர்களோட. ஏன்னா நீங்கள் அந்த பர்மிஷன் கொடுத்துட்டீங்கனால உங்கள் ஃபோன் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ நாளைக்கு உங்களுடைய மனைவிக்கோ இல்லை வந்து உங்கள் மனைவியாக இருந்தால் கணவருக்கோ இல்லை குடும்பத்துக்கோ அப்பா அம்மாக்கோ நான் வந்து உங்கள் வீடியோ சர்க்குலேட் பண்ணி விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த பயத்திலேயே வந்து மக்கள் பல பேர் கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க உங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க. நிறைய பேர் இதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மாதம் முன்னாடி இதே ஹைதராபாத்தில் இன்னொரு ரெய்டு பண்ணுறாங்க. அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் பாருங்கள். அதில் வந்து 10 கோடி கேஷ், அதாவது பணம் வந்து அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. 10 கோடி கேஷை வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. மார்க்கெட் பாக்ஸ் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன், அதில் வந்து இந்த 10 ரூபா போட்டால் 20 ரூபா வரும், 20 ரூபா போட்டால் மக்கள் வந்து ஒரு காலத்தில் நான் காலேஜ் படிக்கும்போது இந்த சீட்டு நடத்தும் சிட்ஃபண்ட் நிறுவனங்கள் வந்து பெரிய லெவலில் வந்து 36% வட்டி, 40% வட்டி, 5% ஊக்கத்தொகைன்னு அந்த காலத்தில் ஏமாந்த காலம் இருந்துச்சு. பட் இன்றைக்கி இணையதளத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இன்னமும் மக்கள் ஏமாறுறாங்கன்றது ஒரு கொடுமையான விஷயம். 10%க்கு மேலே ஒரு இடத்துல யாராவது உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறாங்க, வட்டியோ இல்லை ரிட்டர்னோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதுவே கஷ்டம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் வேர்ல்டில் யாராவது 30% கொடுக்குறாங்க, மணியை இரட்டி பாக்கி கொடுக்குறோம், நாங்கள் வந்து 6 மாதத்தில் உங்கள் 100 ரூபா போட்டிங்கன்னா 1,000 ரூபா ஆயிரும், இந்த மாதிரி பான்சி ஸ்கீம்ஸில் தயவு செய்து பேராசப்பட்டு விடாதீங்க. இதில் ஏமாத்துறவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு இருக்கோ, எவ்வளோ குற்றம் அவங்க மேலே இருக்கோ, ஏமாறுறவங்க மேலேயும் இருக்குன்றதான் என்னோடய கருத்து. பேராசை வந்து உங்களை நிச்சயமாக வந்து இது மாதிரி பணத்துக்கு பின்னாடி உடம்பு நிறைய பேர் அழிஞ்சதை நான் பார்த்துருக்கேன். 5 ரூபா போட்டால் 10 ரூபா வந்துடும், ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணேன் இதில் 5 ரூபா போட்டால் எனக்கு நாளைக்கே வந்து 10 ரூபா வந்துடும்ன்ட்டு அப்படிலாம் சம்பாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட சம்பாதிப்பு திறமை இருந்ததுன்னா எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்து அவங்க பணத்தை வந்து ரெட்டி பாக்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து இல்லை. இப்போ இந்த மார்க்கெட் பாக்ஸ் ஆப் மூலயமா 10,000 ரூபா, ஒரு 9,999 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 மாதத்தில் வந்து 20,000 ரூபா திரும்ப வரும். இது எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவ் தரும், 10,000 தானே போட்டு பார்த்துருவோம், 20,000 ரூபா திரும்ப எடுத்துருவோம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃப்ராடில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 கோடிக்கு மேலே வந்து இதாக இருக்குது. இதுக்கப்புறம் இதே ஹைதராபாத்தில் இல்லை, ஒரு நாட் விபிஎன் சொல்லக்கூடிய ஒரு ஐடி தொழில்நுட்ப நிறுவனம், செக்யூரிட்டியில் இருக்கவங்க, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா குளோபல் லெவலில் பெரிய ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு. அதில் 600,000 இந்தியர்களுடைய தனிநபர் தகவல்கள் எல்லாமே வந்து இந்த இணையம் டார்க் வெப்னு சொல்லக்கூடிய இந்த இருட்டு இணையத்தில் வந்து சேல்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சேலோட வேல்யூ எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட தகவலோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களோட மொத்த ஜாதகத்தை எடுக்கிறதுக்கு $5, கிட்டத்தட்ட ஒரு 450 ரூபா இருந்தால் உங்கள் மொத்த டீட்டெயிலையும் எடுக்க முடியும் அளவுக்கு வந்து இதுவாக இருந்திருக்கு. இது வந்து பாட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த ஒரு 6-8 வருடமாக இந்த பாட் மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த உங்களை எடுக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்ணி அவங்க என்ன இது பண்ணலாம் அப்படின்னு, இப்போ இந்த பையன் வித்த இந்த இதில் வந்து இதில் ஒரு பெரிய அளவுக்கு எதுவும் பண்ணிட முடியாது, பட் உங்கள் நம்பர் போகிறதுனால உங்களுடைய தனிநபர் தகவல் தெரியறனால உங்களை டார்கெட் பண்ணி ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் உங்களுக்கு வரக்கூடிய காலு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதுவாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக ஹைதராபாத் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க கூடிய பெருநகரங்கள் எல்லாமே இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ இதோட தாக்கம் வீரியம் வந்து தேச பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். நம்மளுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளும் சென்சிட்டிவான இடத்துல இருக்கக்கூடியவங்களுடைய தகவல்கள் வந்து இந்த மாதிரி ஓப்பனாக செயலுக்கு இருக்குது அப்படின்றது ஒரு அதிர்ச்சி தக்க ஒரு விஷயம், ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, இதற்கான நடவடிக்கைகள் அப்படின்றது இருக்கிற செக்ஷன்ஸ், ஐடி செக்ஷன்ஸ் பத்தாது. இப்போ இருக்க ஐடி செக்ஷனை வச்சு ட்வீட் போடுறவங்க, இவங்க போகிறவங்க, இவங்கள தான் அரெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒழிய இந்த மாதிரி ஒரு ஹார்டு கோர் சைபர் கிரிமினலில் வந்து ஒரு ஒயிட் காலர் கிரிமினலில் வந்து
இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு ரவுடியோ ஒரு ஒரு குண்டாவோ அந்த மாதிரி நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய அந்த நினைப்பே வரலை நம்மளுக்கு. சட்டங்கள் நான் பெயிலபிளாக இவங்களுக்கு வந்து இருக்கணும். இந்த ஐடி சட்டங்கள் வந்து இந்த மீம்ஸ் போடுறது ட்வீட் போடுறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கிட்டு நீங்கள் முதல்ல வந்து இதில் ஃபோக்கஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கணும். இதற்கான ஸ்பெஷல் பயிற்சி பெற்றவங்க, டெக்னாலஜிக்கலாக சவுண்டாக இருக்கக்கூடிய இளைஞர்கள், சைபர் செக்யூரிட்டியில் இருக்கவங்கள வந்து நீங்கள் லேட்டரல் என்ட்ரி மூலிமா காவல்துறைக்கும் இராணுவத்துக்கும் இவங்களுக்கும் எடுக்கணும் அப்படின்றது காலத்தின் கட்டாயம். இதை மாற்றவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு யூபிஎஸ்சி தேர்வை வைத்து அதில் வந்து அவங்க ஒரு பிலிம்ஸ் மெயின்னு பல எக்ஸாம் எழுதி இதெல்லாம் முடித்து நீங்கள் கொண்டு வந்து அவர் துறை வல்லுநராக நீங்கள் கொண்டு வர முடியாது. ஜாக் ஆஃப் ஆல்ரெடியாக தான் கொண்டு வர முடியும். லேட்டரல் என்ட்ரி இப்படிப்பட்ட ஒரு வல்லுநர் உடனடியாக நமக்கு தேவை அப்படின்ற போது அந்த காவல்துறையோ அந்த மாநில அரசோ மத்திய அரசாங்கமோ உடனடியாக அவங்களை எடுத்து அவங்களுக்கு உண்டான அந்த ஊதியத்தையும் கொடுத்து அவங்க மூலிமா இதை கவுண்டர் பண்ண மட்டுமே முடியுமே இல்லையே. இதில் வந்து இராணுவ வீரர்கள், முன்னாள் இராணுவ வீரர்களோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இராணுவர்களோ துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் இதை எதுவுமே பண்ண முடியாது. இது கண்ணுக்கே தெரியாத ஒரு யுத்தம், ஒரு கண்ணுக்கே தெரியாத ஆபத்து. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண முடியும்? தயவுசெய்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50,000-1,00,000 மேலே பணத்தை ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சு அதை கூகுள் பேலேயோ பேடிஎம்லேயோ யூஸ் பண்ணாதீங்க. தப்பாக எங்கேயா நீங்கள் பாஸ்வேர்டை போட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த தேவையில்லாமல் போய் அந்த எஸ்எம்எஸில் வர லிங்க்கையோ இந்த மாதிரி ஃபோர்டு மோட்டர்ஸ் வந்து பரிசளிக்கிறாங்க, மாருதி பரிசளிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வரது எல்லாத்தையும் கிளிக் பண்ணி உங்களுடைய கடுமையான உழைப்பில் எடுத்த பணத்தை வந்து சேமிப்பை வந்து இழக்காதீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டரு. கூகுள் பே நீங்கள் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணி தான் ஆகணும், பீம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். பணம் எந்த அளவுக்கு அந்த மாதத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு மினிமம் வைங்க. நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய தேவைக்கு என்ன இருக்கோ அதை மட்டும்தான், இன்கேஸ் அப்படி யாராவது தான் எடுத்தால் கூட அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான என்னோடய செலவு மட்டுமே எடுக்க முடியும். என்னோடய மொத்த இதையுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான இது. அது மாதிரி உங்கள் ஃபோனில் எல்லா கண்ட கண்ட ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக வருதுன்னு சொல்லி ஆன்லைன் ரம்மியில் ஆரம்பித்து லோன் ஆப்பில் ஆரம்பித்து தயவுசெய்து உங்கள் ஃபோனை போய் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஆப்ஸில் இருந்தால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். குறிப்பாக குழந்தைகள், டீனேஜர்ஸ், காலேஜ், கல்லூரி மாணவிகள் நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றது. நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ, எதுவுமே ஃப்ரீ கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா உங்கள் டேட்டா தான் அதோடய வேல்யூ. ஸோ இது வந்து மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை பற்றியான டீட்டெயில் ஒரு காலநிலையை இதுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய ஒரு வல்லுநரை நான் கூப்பிட்டு வந்து நம்ம சேனலில் பேச வைக்கிறேன். ஸோ இதோட அப்டேட்டை நம்ம அடுத்ததில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.